Hi friends, welcome to Cuckoo's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டேஸ்டான ட்ரிங்க் மாதிரி வந்திருக்கிறேன். நான் எனக்கு இங்கே கொஞ்சம் கெஸ்ட் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு நான் சூப்பரான ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். அதான் இது ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் சேமியா, இதெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரிங்க். இது வாங்க எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக இதை பார்த்துட்டு வந்துடலாம். எல்லா குட்டீஸ்க்கும் நல்லா பிடிச்ச ஒரு ட்ரிங்க் இது. ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இங்கே உருக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையும் முந்திரியும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதிலே நான் கொஞ்சமாக திராட்சை அதையும் சேர்த்துடுறேன். திராட்சையும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதிலே நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேமியா அதை சேர்த்துடுறேன். இந்த சேமியாவும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம். சேமியா இங்கே நல்லா வறுத்தாச்சு. இதிலே நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேமியா வந்து அதிகம் எடுக்காதீங்க, 3 அல்லது 4 ஸ்பூன் வரைக்கும் போதும். நான் இப்போ 3 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். அப்போ தான் இந்த ட்ரிங்க் வந்து நல்லா இருக்குன்னா ரொம்ப கெட்டியாயிடும். இது நல்லா இப்படியே கொதிக்கட்டும். நம்மளோட ட்ரிங்க்கு இங்கே நல்லா கொதிச்சிட்ருக்குது. சேமியா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இது இப்போ வறுத்து சேர்த்ததுனால சேமியா ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வேணுங்கிற அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கிறேன். நான் 1¼ கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்டெல்லாம் நம்ம ட்ரிங்க்குக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்து நம்ம ட்ரிங்க் இங்கே நல்லா கொதிச்சிருச்சு. இவ்வளோதாங்க. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுட்ரு, பால் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இதை நான் சேர்த்துடுறேன். இப்போ இதில் இதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கூட கொதிக்கட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும்போது கொஞ்சம் கட்டி வரும், திக்காகும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா கட்டி ஆகிடும் பாருங்கள். அந்த பவுடர் சேர்த்த உடனே எந்த அளவுக்கு திக் ஆகிடுச்சின்னு. இவ்வளோதாங்க, நம்மளோட ட்ரிங்க் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ இறக்கிடலாம். இதில் இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்க்கணும். நம்ம இறக்குனதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணும்போது அதை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் ஆற வச்சு எடுத்துடலாம். நம்மளோட ட்ரிங்க் இங்கே நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஒரு 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சில்னஸ் ஆனதும் நல்லா கட்டி ஆகிடுச்சு. இதுக்கு தான் உடனே ஆஃப் பண்ணி எடுத்தது. ஏன்னா இன்னும் நல்லா இது திக் ஆகிடும் நம்மளோட ட்ரிங்க்கு. இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும், இந்த அளவுக்கு போதும். இதில் இன்னும் கொஞ்சம் கூட நம்மளோட ட்ரிங்க் வந்து இன்னும் டேஸ்ட் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்க்க போகிறேன். அதில் இப்போ நான் ஒரு 1/2 மாம்பழம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாம்பழத்தையும் இதில் சேர்த்துடுறேன். எந்த பழம் வேணும் நம்மளோட விருப்பம் தாங்க. இது என்ன பழம் வேணும் சேர்த்துக்கலாம். இந்த பழமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட மாதுளம் பழம் தான் இருக்குது. மாதுளம் பழம் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட மாம்பழம் தான் இருந்துச்சு, அதனால் நான் மாம்பழம் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்து நல்லா கலந்துலாம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூனு டூட்டி ஃப்ரூட்டி இதை எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 கலரில் ரெட்டும் க்ரீனும் எடுத்துருக்குறேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். உங்ககிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்குதோ எல்லாம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் மாதுளம்பழம் இருந்தால் இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும்.
இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது பழம்லாம் சேர்த்துருக்கனால நம்ம ட்ரிங்க் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு இங்கே கொஞ்சம் கெஸ்ட் வர்றாங்க, அதனால் நான் வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன். இவ்வளோதாங்க, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா சில்லுன்னு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இது நம்ம சேர்த்துருக்குற அந்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, இது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேமியா போட்டு பண்ணியிருக்குது இந்த ட்ரிங்க்கு. அதுவும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. இப்போ இது நம்ம இதை கிளாஸுக்கு மாற்றிடலாம். நல்லா டேஸ்டான கொஞ்சம் வித்தியாசமான ட்ரிங்க்கு குட்டீஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். இவ்வளோதாங்க, நம்மளோட ட்ரிங்க் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா உங்களோட குட்டி லைக் ஒன்று கொடுங்க, இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம்.